ஆற்று கிலாவடியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்தீடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசையெட்டோடு மாற்றுவன் அப்படி ஆட்டவுமாமே. வாழ்க வளமுடன். அடுத்து, ஆற்று கிலாவழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவன் அப்படி ஆற்றவும் ஆமை. வாழ்க வளமுடன். வாழ்க வளம் மிக அருமையான பாடலுங்க. இதில் எவ்வளோ சூட்சமம் இருக்குதுன்னா நான் வரி வரியாக படிக்கும்போது உங்களுக்கு புரியும். நாலு வரியில் இவ்வளோ பெரிய அதிசயங்களை நம்முடைய சித்தர்களால் மட்டும்தான் பதிக்க முடியும். அது தமிழ் மொழியில் மட்டும்தான் இதுக்கான வாய்ப்பே இருக்குது. நான் வரி வரியாக படிக்கிற உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை ஆச்சுங்களா, யோசிச்சு பாருங்க. ஆறு நேராக போகுது, தண்ணி ஆற்று நீர் நேராக போகுது. ஆற்று நேராக போகிற வழி போய் கடலில் கலக்குது ஆச்சுங்களா. ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறாரு, ஆறு போகும் வழிக்கு ஆப்போசிட்டாக போகிற வழியில் இருக்கிற இறைவா. எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஆற்று இலா வழி போகும் இறைவனை, இலா வழியாகும் இறைவனை ஆச்சுங்களா. ஆற்று இலா வழியாகும் இறைவனை, ஆற்று வழியாகும் இறைவன் இல்லை, ஆற்று இலா வழியாகும் இறைவனை. அப்போது நம்முடைய உயிராற்றலானது இயல்பான நிலையில் கீழ்நிலையில் போய் அப்படியே விரயமாயிட்டு இல்லா இருக்கிறதுல இறைவன் இல்லை, சிற்றின்பம் இல்லை, மிருகங்கள் தான் கீழ்நிலையில் இருக்குது. கீழ்நிலையில் ஆயிடுவோம். ஆனால் ஆற்றுப்பாதையில் இல்லாமல் ஆப்போசிட் பாதையில் திரும்பி நமக்குள்ளாக நிலை பெறும்போது தான் அங்கே இறைவன் இருக்கிறாங்கிறத ஒரு வரியில் எப்படி சொல்கிறார் பாருங்கள். ஆற்று பாதை ஆற்று இலா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்ந்திடில் ஆச்சுங்களா. அந்த இறைவனை நம்ம போற்றோம் போற்றி புகழுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இல்லை என்றால் நம் மனதில் பஞ்சமா பாதகங்கள் கலங்கங்கள் சிந்தனைகள் வெளி உலக பற்றுக்கள் அது இதுன்னு வந்து உழப்பல் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா. மனநிலை வந்து ரொம்ப குழப்பங்கள், இந்த கடந்த காலத்தில் இல்லைன்னா எதிர்காலத்தில் இல்லைன்னா அப்படியே மனசு ஓடிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. அதையெல்லாம் நிறுத்துறதுக்கு தான் இறைவனை நினச்சி அமைதியடைங்க, போற்றுமின் இறைவனை நினச்சி போட்டுருங்க. அந்த க்ஷணத்தில் நிற்க ஆரம்பிச்சிருங்க. இறைவன் யார், நம்முடைய உயிர் தான் ஆச்சுங்களா. நம்முடைய உயிரில் நிலை பெற்று அதன் உண்மையை அறிந்து அப்போதான் சூன்யத்தில் நிலைப்புமே ப்ரெசண்டில் நிற்க ஆரம்பிப்போமே. இறைவனை நம்ம போற்றி புகழும் போது ப்ரெசண்டில் நிற்க ஆரம்பிப்போம். அதுதான் ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை, ஆற்றுக்கு ஆற்று தண்ணி போகிற வழிக்கு ஆப்போசிட் வழியிலாக இருக்கும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் ஆச்சுங்களா. மேல் திசைக்கும் கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவன் அப்படி ஆட்டவுமாமே ஆச்சுங்களா. பாருங்களேன், இப்போது சாதாரணமாக நான் உயிரிலிருந்து சொல்ல வரேன். நம் உண்ணும் உணவானது உயிராற்றலாக நம் உண்ணும் உணவு முதல் ரசமாகி ரத்தமாகி தசையாகி எலும்பாகி எலும்பு மஜ்ஜையாகி மூளையாகி அடுத்தது உயிரணுக்களாக மாறி அடுத்தது அந்த உயிரணுக்கள் மிருகங்களாக இருக்கும்போது அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்காக அப்படியே போது. இதுதான் ஆற்றின் பாதை ஆச்சுங்களா. இந்த பாதையில் மரணம் தான் இருக்குது கரெக்டாக. அதுதான் ஆற்று இலாவழியாகும் இறைவனை. அந்த பாதையில் போகாமல் நமக்குள்ளாக ஆப்போசிட்டில் திருப்பி மேல் நிலையில் கொண்டு வரும்போது ஆச்சுங்களா, அப்போ தான் இறைவன் இருக்கிறாங்கிறதுனால தான் ஆற்று இலாவழியாகும் இறைவனை, அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து மனதளவில் எம்டினஸ் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கடந்த கால இறந்த கால நிகழ்கால சிந்தனைகளையெல்லாம் விட்டு ப்ரெசண்டில் இறைவனை நினைக்கும் போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் ஆயிட்டா இறைவன் ஆட்டோமேட்டிக்காக என்னாவானாமா, மேல் திசைக்கு வர ஆரம்பிச்சிருவான் ஆச்சுங்களா. அப்போது கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவன் ஆச்சுங்களா. இப்போது அந்த மாதிரி இருந்தால் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கு இறைவன் வர ஆரம்பிச்சிருவான். அப்போக்கு மேல் திசைக்கு வருவான் கரெக்டு. ஆனால் அதே சமயத்தில் கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவன் புரிஞ்சுதுங்களா. அப்போது நம் உயிராற்றல் அந்த ஃப்ளோவை தடுத்து மேல்நிலையில் கொண்டு வருவதற்காக இறைவனை போற்றி புகழ்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அதே சமயத்தில் உயிராற்றல் மேல் திசைக்கு வருது. அதே சமயத்தில் இந்த வெளி உலகத்தில் எட்டு திசை இருக்கு இல்லைங்களா, பூமி சுற்றி இருக்கிற எட்டு திசைகளில் நம்முடைய ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்புலன்கள் வழியாக விரயமாயிட்டு இருக்கு இல்லைங்களா. அதையும் மாற்றுவன்
இறைவன் மாற்றுவான், மாற்றிடுவான், மாற்றுவான். எப்போ? போற்றுமின் போற்றி புகழ்ந்திடில். அப்போ எப்போதும் விரயமாயிட்கொண்டிருக்கும் வழியில் ஆற்றல் விரயத்தை தவிர்த்து ஆப்போசிட் டிரெக்ஷன்ல மேல்நிலைக்கு தான் நம்ம கொண்டு வரணும். அடுத்ததாக எட்டு திசை வழியாக பஞ்சபூதங்களில் நம் கண் மூலமா காது மூலமா எல்லா வழியிலும் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கிற ஆற்றலை விரயம் செய்யாது நமக்குள்ளாக நிலைப்படுத்தி தவமாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவதற்கு இறைவனே துணை வருவான். எப்போது இறைவன் துணை வருவான் அப்படின்னா, இறைவனை கொஞ்சமாயினும் பக்தி வச்சு, கொஞ்சமாயினும் நம்பி, போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் ஆச்சுங்களா. இறைவனை வந்து நம்ம உணர்ந்து நமக்குள்ளாக நம்பி, நம்பிக்கை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தேவை. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஆற்றல் வந்து ஆற்றுகிலா வழியாக செல்லும் இறைவனையும் உணர முடியும். அதே சமயத்தில் ஐம்புலன்கள் வழியாக எட்டு திசைகளிலும் விரயமாய் கொண்டிருக்கும் ஆற்றலையும் இறைவன் மாற்றி கொடுப்பான். அப்படி மாற்றி கொடுக்கும்போது தான் நம்ம வந்து சரியான வகையில் தவமாற்றவும் முடியும். முதல்ல பக்தி, நம்பிக்கை, நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று வேணும். அது வந்துச்சுன்னா ஆற்றல் விரயங்களும் கீழ்வெளிய விரயங்களும் தவிர்க்கப்படும், புலன்வழி விரயங்களும் தவிர்க்கப்படும், இறைநிலையில் ஒன்றவும் முடியும் அப்படிங்கிறார் ஆச்சுங்களா. அதுக்கு தான் திருமூலர் போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில். முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும், நம்பிக்கை வந்து நமக்குள்ளாக ஒடுங்கணும். இறைவன் எங்கே இருக்கா? ஆற்றுப்பாதை வழியில் போய் விரயமாகாத நிலையில் இருக்கா. அப்போ ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டு வரணும். ஐம்புலன்கள் வழியில் விரயமாவதையும் தடுக்க வேண்டும். நம்ம எவ்வளவோ முறை அதெல்லாம் பேசியிருக்கிறோம், திருமூலர் சொன்னது தான் நம்ம பேசியிருக்கோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். திரும்பவும் படிக்கிறேன். ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்று செய்க்கும் கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவன் அப்படி ஆற்றவும் ஆமை. வாழ்க வளமுடன். ஆற்று கிலா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசையெட்டோடு மாற்றுவன் அப்படி ஆட்டவுமாமே.